ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒரு ஹேர் மாஸ்க். ஸோ அவங்களுக்காண்டி நான் இந்த ஹேர் மாஸ்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணேன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஹேர் வந்து ரெகுலராக வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ஹெல்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வந்து நீளமாகவும் இருக்கும். ஸோ நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஹேர்லேருந்து ரிமூவ் பண்ணி ஹெல்தியான ஹேர் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆயில். கஸ்டர்ட் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து சேம் குவான்டிட்டி, ஒரு கப் வந்து நீங்கள் வந்து கஸ்டர்ட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம ஹேரில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குதுங்க. ஸோ விட்டமின் ஏ ஆயில் பார்த்தீங்கன்னா 1 டேப்லெட் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸோட தண்ணி. ரைஸை வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து பாயில் ஆக வாட்டரில் வந்து ரைஸை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ரைஸ் நல்லா வந்து பாயில் ஆகிடணும். நல்லா வந்து வெந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக உறிஞ்சிடணும், நல்லா வந்து கரைஞ்சிடணும். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மசிச்சு அந்த சாதத்தோடு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மசித்த சாதத்தோடு நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆலுவேரா ஜெல், 1 விட்டமின் இ டேப்லெட் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டான ஒரு க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு மேஜிக்கல் க்ரீம்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து ஹேர் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரோட ஹெல்த்தும் சரி ஸ்ட்ராங்கும் சரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஹேரை வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து சிக் எடுத்துருங்க. நம்ம ஹேரில் வந்து கொஞ்சம் கூட வந்து சிக் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரூட்லேருந்து வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் வச்சு வந்து நல்லா வந்து ரூட்லேருந்து கீழே முடி நுனி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி நல்லா கொண்டு போட்டு 1 மணி நேரம் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஏதாவது சீயக்காய் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹேர் வாஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு அதை வந்து உதிர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் வந்து போட்டுக்கலாம். ஹேர் பேக் வந்து நீங்கள் போடும்போது இது வந்து கொட்டாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாகுதுங்க. ஸோ இதை வந்து வீக்லி 2x வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேரோட ட்ரைனஸ் அண்டு ஹேரோட ஸ்பிட்டன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப சில்கியாகவும் மாறிடுதுங்க. ஸோ இதை வந்து ஸ்மூத்னிங் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே ஸ்மூத்னிங் டைப்பில் தாங்க இருக்கும் உங்கள் ஹேரு. ஸோ ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, ஹேர் க்ரோத்துக்கு உண்டான ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ